ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெக் சேனல். ஃபஸ்ட் டைம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்துடும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் ஜீரோ மெசேஜ். மெசேஜில் ரெண்டு டைப் தான் இருக்குது, கிளாஸ் ஜீரோ மெசேஜ் அண்ட் கிளாஸ் ஒன் மெசேஜ். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, கிளாஸ் ஜீரோ மெசேஜ் வந்து நம்ம ஃபோனில் வந்துட்டு சேவ் ஆகாது, நம்மளாக மேனுவலாக சேவ் பண்ணால் மட்டும்தான் சேவ் ஆகும். பட் கிளாஸ் ஒன் மெசேஜ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மெசேஜ், அது ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் சேவ் ஆகிடும். கிளாஸ் ஜீரோ மெசேஜை ஃப்ளாஷ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம இந்த டிரான்சாக்ஷன் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து வெளில வந்துட்டு நம்ம டிரான்சாக்ஷன் வந்து நிறைய டைம் கேன்சல் ஆகும். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் இந்த கேன்சல் டிரான்சாக்ஷன் ஆகுது, அதை எப்படி அதிலேருந்து நம்ம வெளில வர்றது, எப்படி அதை யூஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன்லாம் சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மெசேஜ் ஆப்லாம் வந்துட்டு ஃப்ளாஷ் மெசேஜை வந்துட்டு வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். அதாச்சும் டிரான்சாக்ஷன் நடக்கிற ஆப்லேருந்து வெளில ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் வச்சு ஃப்ளாஷ் பண்ணி நமக்கு காமிக்கும். ஸோ நமக்கு டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்துட்டு கேன்சல் ஆகிடும். இதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணணும்னா, ஜியோ 4G வாய்ஸ் அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். அது கிளாஸ் ஜீரோ மெசேஜையுமே நார்மல் மெசேஜாக அது சேவ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு இந்த டிரான்சாக்ஷன்லாம் வந்துட்டு கேன்சல் ஆகாது. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஜியோ 4G வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஜியோ கால் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இந்த ஆப் தான் அது. நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு டிஃபால்ட்லாம் செட் பண்ணிட்டு அது கேட்குற பெர்மிஷன்லாம் கொடுத்து நீங்கள் வந்துட்டு லாகின் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் கேட்கும். ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த கூகுள் பேயில் மட்டும்தான் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அதுவும் எப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் வந்துட்டு நம்ம பேங்க்லேருந்து போகும். ஆச்சு பேங்க்கோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க நம்பர்லேருந்து அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக போகும். ஸோ ஓடிபி நமக்கு வரும். அப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும் ஃப்ளாஷ் ஆகி. ஸோ அந்த கூகுள் பே ஆப் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. நம்ம ஸ்க்ரீனை விட்டு வெளில வந்துட்டோம், பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அது வெளியில் எடுத்துக்காது. ஸோ நமக்கு ரிஜிஸ்டரே மொபைல் ஆகவே ஆகாது. நம்ம எவ்வளோ டைம் ட்ரை பண்ணாலும் ஆகாது. அதே மாதிரி ஏர்டெல் அந்த மாதிரி அஃபிஷியலாக அவங்க கம்பெனிலேருந்து அதை ஆஃபும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மெசேஜ் பண்ணால் இந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் ஜீரோ மெசேஜ் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஜியோ 4G அந்த ஆப் சொன்னதை அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஃப்ளாஷ் மெசேஜுமே சரி தான், மேலே தான் வியூ ஆகும். ஸோ உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகி வெளில வராது. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் பேயில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபால்ட் இருக்குது இல்லைன்னா அடிக்கடி உங்களுக்கு வெளில வந்துடுதுனா, ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் பேயில் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.